டீ வந்து ஃப்ரெஷ் மில்க் தான், நம்மகிட்ட ஒரிஜினல் ஃப்ரெஷ் மில்க். எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி வந்து நடக்கடலை சட்னின்னு ஒன்று கொடுத்துரும், அது ரொம்ப ரன்னிங் ஆகுது போகிறாங்க, நிறையா பேர் விரும்பி சாப்பிட்றதுனால. அஜினாமட்டாவோ இல்லை சோடாப்பூ இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டு தான். காலையில் யூஸ் பண்ணுற சாம்பார் சட்னி இதெல்லாம் அதை 11 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம், திக் போட்டுருவோம். எல்லாரும் வாங்க, அனைத்து மக்கள் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், லைக் பண்ணுங்க, யூடியூப் சேனலுக்கு உங்களாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். நம்ம மங்காஃபில் இருக்கக்கூடிய தர்மர் உணவகம், தர்மர் உணவகத்துக்கு தான் இன்னைக்கு போக போகிறோம். அங்கே என்ன இருக்குது, என்னெல்லாம் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு வர போகிறோம் இன்னைக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைத்து குவைத்து மக்களுக்கு வந்து வணக்கம் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விண்டர் சீசன் நடக்குது. இந்த விண்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்வெட்டரும் கம்பளியுமா சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து நானும் இதே அந்த காஸ்டியூம்ல வந்தேன். வரும்போது ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாப்புல, இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் வந்து இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தராங்க, அது போக நிலக்கடலை சட்னிலாம் தராங்க அப்படின்னு சொன்னப்பல, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இவர் தான் நம்ம நண்பர், இவர் தான் வந்து சொன்னாப்புல எந்த கடை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த தர்மர் அப்படிங்கிற ஒரு கடைங்க. இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபோரில் வந்து நம்ம சீசைடில் இருக்குங்க, மங்காஃபு மங்காஃபில் சீசைடு பக்கத்தில் இருக்குது. வாங்க இந்த கடையில் இன்னைக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகே, இதுதாங்க அந்த கடை. இந்த நாட்டுக்கோழி பிரியாணி வந்து சொன்னீங்க, இது வந்து ரெகுலரா கிடைக்குதா இல்ல வீக் ஒன்ஸ், அதாவது ஃப்ரைடே மட்டுமா? ஃப்ரைடே மட்டும்தான் வாத்து வாத்துக்கோழி பிரியாணி கிடைக்காது. வாத்துக்கோழி ஃப்ரை, வாத்துக்கோழி மசாலா, பெப்பர் ஃப்ரை, அந்த மாதிரி சிஞ்சர் ஃப்ரை, கார்லிக் ஃப்ரை, அந்த மாதிரி ஐட்டத்தில் வாத்துக்கோழி ஃப்ரை கொடுக்கும். நம்ம கடையில் வந்து 3 சட்னி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, டொமேட்டோ சட்னி, புதினா சட்னி, அப்புறம் கோகனட் சட்னி. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி வந்து நடக்கடலை சட்னின்னு ஒன்று கொடுத்துரும், அது ரொம்ப ரன்னிங் ஆகுது போகிறாங்க, நிறையா பேர் விரும்பி சாப்பிட்றதுனால நடக்கடலை சட்னி இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். காலையிலையும் கொடுக்குறோம், நைட்டும் கொடுக்குறோம். அதாவது பிஸ்கரி வந்து காலையில் இட்லி தோசைக்கு பிஸ்கரியும், வெஜ் குருமா அந்த மாதிரி ஐட்டம்லாம் காலையிலையும் கொடுக்குறோம், நைட்டும் கொடுக்குறோம். ஃப்ரை ரைஸ் இருக்கு, ஃப்ரை ரைஸில் எல்லா ஐட்டம் கிடைக்கும், சிக்கனு, இறால், கீப்பு கீப்பு எல்லா ரைஸும் கிடைக்கும். எல்லா நூடல் கிடைக்கும், நூடல் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இந்த லாரா சிக்கன், கடை சிக்கன், பத்து சிக்கனு எல்லாம் இருக்கு. பாயா, நண்டு, குடல், கீப்பு எல்லா ஐட்டமும் இருக்கு. வீட்டு தோசை, தட்டு தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், சிக்கன் ஊத்தாப்பம், சிக்கன் தோசை, நெய் ரோஸ்ட்டு, ப்ளைன் தோசை, மசாலா தோசை, கொத்து பரோட்டா, ரவா தோசை, ராகி தோசை,
நல்லா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு வந்திருக்கோம். உங்க கடையில வந்து என்ன மாதிரி எல்லாம் ஸ்பெஷல் இருக்கு? அதே நேரம் வந்து மங்காப்ல நிறைய கடைகள் இருக்கு, இத்தனை கடையை விட்டுட்டு உங்க கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் தேடி வரணும்னு நினைக்கிறீங்க, எதனால? நம்ம கடை வந்து எல்லாமே வந்து பியூர் ஃப்ரெஷ் தான், எல்லாமே எதுவும் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது இல்லை, எல்லாம் புரோஷன்லாம் நாங்கள் போடுறதில்ல, எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டுனேன். அதே மாதிரி தேங்காய்லாம் வந்து தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்லாம் போடுறோம், ஒரு நாளைக்கு நாலு வகை சட்னி போடுறோம், காலையில் நாலு வகை சட்னி சாம்பார், அதே மாதிரி வெஜிடபிள் குருமா இருக்கும், சென்னா மசாலா இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், காலையிலே மீன் குழம்பு இட்லி கொடுக்குறோம். நல்ல மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதை வசதிகளாக செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ் தான். அதே மாதிரி தோசையில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒரு 50 ஐட்டத்துக்கு மேலே இருக்குது எங்கிட்ட, மக்கள் விரும்பி வராங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து தேவையில்ல மக்களுக்கு உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற எந்த ஐட்டத்தையும் நாங்கள் அஜினாமட்டாவோ இல்லை சோடாப்பூ இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டு தான். அதே மாதிரி ஒரு காலையில் யூஸ் பண்ணுற சாம்பார் சட்னி இதெல்லாம் அதை 11 மணிக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், திக் போட்டுருவோம். அதே மாதிரி எவ்வளோ மிஞ்சினாலும் வேறு மாதிரி வைக்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டு தான் கொடுப்போம். அதே மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி, அதே மாதிரி 65 கிடைக்கும், பீஃப் கிடைக்கும், அதே மாதிரி மட்டன் ரைஸ் கிடைக்கும், அதே மாதிரி சிக்கன் சாப்பாடு கிடைக்கும், வெஜிடபிள் சாப்பாடு, இந்த ஐட்டங்களும் நிறையா கிடைக்கும். மத்தியானத்தும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பாடு, எல்லாம் மீன் குழம்பு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மத்திய ஈவினிங் ஒரு 2 மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் செட்டு நிறையா கிடைக்கும், கேக்கு லட்டு பூந்து எல்லாமே நாங்கள் பெர்சனல் நாங்களே வச்சுருக்கோம், பேக்கெட்டில் இருந்து மாஸ்டர் கொண்டு வச்சுருக்கோம், அவங்களே போடுவாங்க, ஃப்ரெஷ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பருப்பு வடை, உளுந்த வடை, பச்சி, போண்டா, கேக்கு எல்லாமே கிடைக்கும். அதே அப்புறம் டீ வந்து ஃப்ரெஷ் மில்க் தான், நம்மகிட்ட ஒரிஜினல் ஃப்ரெஷ் மில்க்கு, நாங்களே பாயிலர் டீ தான் போடுறோம். மக்கள் வந்து நல்லா விரும்பி வராங்க, ரொம்ப நல்ல வரவேற்பாக இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே புரோட்டா, சப்பாத்தி, தோசை ஐட்டங்கள், விரைவரிசி, இடியப்பம் எல்லாமே இருக்கும், கொத்து பரோட்டா, சிக்கன், நான்வெஜ்ஜில் நிறைய ஐட்டம் இருக்குது. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், மட்டன், பீஃபு, அதே மாதிரி நாட்டுக்கோழி கிடைக்கும், விரால் மசாலா கிடைக்கும், நண்டு, குடல், போட்டி, செவரட்டி எல்லாமே உண்டு, பாயா இதெல்லாம் டெய்லி உண்டு, எப்போனாலும் வந்துடுவோம், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்போம் மக்கள் அதனால் விரும்பி வர. பன் பரோட்டா உண்டு கேட்டால், பன் பரோட்டா, சாதா பரோட்டா, ரெண்டு பரோட்டா உண்டு, நல்லா கொத்து பரோட்டா எல்லாமே உண்டு. ஹோட்டல் அட்ரஸ் மங்காப்பு, ஸ்ட்ரீட் வந்து பிளாக் வந்து 4, ஸ்ட்ரீட் வந்து 30, மங்காப்பில் பேப்பரேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது ஹோட்டல் பேர் தர்மர். எல்லோரும் வாங்க, அனைத்து மக்கள் வாங்க. இன்னமும் நான் வந்து டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு இந்த இங்கே அன்லிமிட்டு, நீங்கள் என்ன சட்னி சாம்பார் எவ்வளோனாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து செல்ஃப்ஸ் அவ்வளோ ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதான், நல்லாயிருக்கும், வாங்க வரவேற்கு எல்லாரும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை நீங்களும் போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.